ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது? இட்ஸ் சின்ன ஹார்ட், சும்மா சின்ன ஹார்ட் தான். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியினால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அரிசியை ஃபெவிகாலில் ஊற வச்சுட்டு, ஃபெவிகாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதில் வந்து அந்த அரிசியை வந்து நம்ம அழகாக லைனாக வச்சுட்டே வரணும். வச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஃபெவிகாலில் ஊற வச்ச கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை வச்சுட்டு, நைட்டு வந்து வச்சேன், வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுட்டேன். காய வச்சோடனே நைட் ஃபுல்லாக காஞ்சது. காஞ்சோடனே இந்த அளவுக்கு வந்து சூப்பராக நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா டைட்டாக ஒட்டிக்கிச்சு. சரிங்களா? ஒட்டின பிறகு நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்துருச்சு அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஒரு நாள் காஞ்சால் போதும், ஆறு இது நல்லா சூப்பராக இருந்தால் காஞ்சிடுச்சுனாவே போதும். ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது கையில் வந்துருக்கூடாது இல்லையா, அதுக்காக பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கலர் பெயிண்ட், அதுக்கு தேவையான கலர் பெயிண்ட் எல்லாம் அழகாக அடித்தாச்சு. சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. அழகாக அரிசியாலேயே நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அது புழுங்கு அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எதுனாலும் எடுத்து இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுமாரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அழகாக இருக்கும். என்ன வேணால் நம்ம வரையலாம், இதில் என்ன வேணால் நம்ம ட்ராயிங் பண்ணலாம். நம்ம ட்ராயிங் பண்ணி வர பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை லைட்டாக தண்ணியில் அந்த ஃபெவிகாலில் போட்டு கொஞ்சம் நேரம் அதை இது பண்ணிவிட்டு, ஃபெவிகால் ஊற்றும் போது வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் இதை தான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபெவிகால் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து போட்டுட்டு தண்ணி கலந்துக்கணும். கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கலந்துக்கணும். தண்ணி கலந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கலந்த பிறகு அரிசியும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதே வந்து கிளேயில் செஞ்சது, சும்மா வீட்டில் போர் அடிக்கிற நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்குமோ செய்வேன். பாருங்கள், இது ஒரு மரக்கட்டையெல்லாம் செஞ்சது தான். எப்படி இருக்குது? ஃபுல்லாக இது கிளே தான். கிளேயில் வந்து கீழே வந்து கல் இருக்க மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கிளேயில் தான் செஞ்சுருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே அதுக்கு ட்ராயிங் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிளேயில் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணனால இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது பார்க்க, சூப்பராக இருக்கா? இதே பண்ணி தான் இதே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது ஏற்கனவே பண்ணது, இது பண்ணி 3 மாதம் ஆகுது. அதனால் சரி ஜஸ்ட்டு சும்மா பண்ணி பார்க்கலாமே அரிசியில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல அதில் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு 14 வியூவர்ஸ் இருக்காங்க பார்க்குறீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். காட் பிளெஸ் யூ.